ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 தக்காளி, அப்புறமா 3 வெங்காயம் பல்லாரி. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா பீல் பண்ணி, அப்புறமா இதை நல்லா பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து நல்லா வெட்டிட்டேன். இது எப்படி வெட்டுறீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிடுங்க. நம்ம வந்து இது பிரியாணிக்கு தொட்டுக்கிற அந்த தயிருக்கெலாம் போடுற மாதிரி வெட்டிக்கோங்க. அப்புறமா தக்காளி சைஸ் பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கணும் தக்காளி சைஸு. அப்போ தான் நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இதை வெட்டி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முதல்ல 3 வெங்காயம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேங்காய், அப்புறமா கருவேப்பிலை 2 வத்தல். தேங்காய் வந்து ஒரு 6 பீஸ் போட்டுருங்க. நம்ம கட் பண்ணியிருந்த தக்காளி, அப்புறமா வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா 20 மினிட்ஸ் நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் அப்புறமா தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும், அது பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். பாயில் ஆகுது நல்லா பாருங்க. அந்த மிக்சர் நல்லா இருக்கும். இது நல்லா இதானதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறாங்க. கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மெல்க்காக. மீடியம் ஃப்ளேமில் கேஸ் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. மூடி வச்சுட்டாங்க. 3 மினிட்ஸ் இது மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி தக்காளி சட்டி பண்ணுறதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நல்லா வேகணும். வேகினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் வேகணும். வேகலாம். திறந்தோடனே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த தக்காளிலாம் நல்லா குக் ஆகி ஒரு நல்ல டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு ஃபினிஷிங் இது கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ மிக்சியில் ஆகிறது இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்.
நம்ம தாளிச்சாச்சு.